உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய canext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு இந்தியா முழுதும் அறிஞ்ச ஸ்டண்ட் இயக்குனர் நீங்கள். ஆமாம். இப்படி ஒரு நிலைமைக்கு வரும் அப்படின்னு எப்போது நினச்சி பார்த்துருக்கீங்களா லைஃப்பில்? இல்லை சார், இல்லை. உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் சினிமாவில் தொடர்பு இல்லை? யாருமே. எப்படி நீங்கள் சினிமாக்குள்ளே வந்தீங்க? அது ஆக்சுவலாக சார், நான் வந்து நாகர்கோயிலேருந்து ஒரு திங்கட்சேந்தை டவுன், அதுலேருந்து ஒரு கிராமம், ஒரு அந்த கிராமத்து பேர் வள்ளிவாரம். அந்த கிராமத்தில் சின்ன வயசில் அப்பா இருந்துட்டாங்க. என்னுடைய தாய் மாமன் அரவணைப்பில் தான் நாங்கள் வளர்ந்தோம், எங்கள் அம்மாவுடைய. அதில் அந்த கிராமத்தில் லைட்டே இல்லைன்னு வச்சுங்களேன். அது வந்து அவ்வளோ குக்கிராமம் அதில் இருந்தேன். அதில் இருந்து எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 7 வயசு டிஃப்ரென்ஸ் அவருக்கு இருக்கும். அவர் வேலை கிடச்சி தூத்துக்குடிக்கு வேலைக்கு ஷிஃப்டானார். ஸோ அதனால் நான் வந்து 7-6 வரைக்கும் அந்த மண்டேமாரி ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு 7 அப்புறம் நான் வந்து தூத்துக்குடியில் படிக்க வேண்டிய சூழ்நிலை சார். அப்போ அந்த தூத்துக்குடியிலேருந்து கொஞ்சம் பெரிய டவுன் இல்லையா சார், கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஜிம்னாஸ்டிக்லாம் என்னுடைய, நான் இருந்த வீடு பக்கத்துலேயே எல்லாம் பல்ட்டியில் அடிச்சிருப்பாங்க. நானும் ரோலை போட்டு கற்றுக்கும்போது அதில் ஒரு வாத்தியார் வந்து என்ன சொன்னார்னா, ஜெயசராஜன்றவர், அவர் வந்து சினிமாவில் ஸ்டண்ட்களுக்கும் இவருக்கும் தொடர்பு உண்டு எப்போவுமே. ஒரு மூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தூத்துக்குடி தான் ப்ராப்பர். அவர் சிவாஜி சாருக்கெல்லாம் எங்கள் தங்க ராஜாலாம் டூப்பட்டு வருவார். அவர் அடிக்கடி எங்கள் பங்கு பார்க்க வருவார். வரும்போது அந்த 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 ஜிம்மில் வந்து அவர் கொஞ்சம் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு போவார். அவரை பார்த்த உடனே, அப்போ வயசு எனக்கு ஒரு 16 தான் இருக்கும், ஆனால் நான் ஜிம்னாஸ்டிக்லாம் கற்றுட்டு இருந்தேன். கற்றுட்டு இருக்கும்போது நான் பேசிக்கலி நான் 10th ஃபெயில் ஆகிட்டேன். 10th ஃபெயில் ஆனோன்னா அந்த 8th சர்டிஃபிகேட் எனக்கு ஐடியில் ஒர்க் ஆகும், இந்த டிப்ளமோ மெக்கானிக்கல் படிக்க வைப்பாங்க, அது படிச்சிருந்தேன். அது படிக்கும்போது அதையும் முழுசாக முடிக்கலை. அதனால் ஏன்னா அம்மாவும் அண்ணன் உழைப்பில் தான் சாப்பிடணும், ரெண்டு பேரும் உழைக்கல தான் முடியும், அவ்வளோ கஷ்டப்பட்ட ஃபேமிலி. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்னமோ இந்த ஸ்டண்டில் எப்படியாவது சேரணும், அந்த எப்படி போகிறதுன்ற ரூட் மட்டும் தெரில. அது ஜெயசாஜன் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டேன் அவரை, எப்படியாவது போடணும். ஒன்று அவர் வந்து இங்கே வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி என்னை சென்னைக்கு முதல்ல கூப்பிட்டு வரார். முதல்ல அந்த பாரிஸ் பஸ்ஸில் இறங்கி பார்த்தோன்னா அந்த ரெஜிஸ்டர் ஹால் இருக்குல்ல, அது ஒரு ஸ்டாச்சு மேடம் போக தான் சென்னைன்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே வந்து அந்த அப்ளிகேஷன் கொடுத்தோம். அப்ளிகேஷன் கொடுத்தோன்னா அவங்க டெஸ்ட்டுக்கு வர சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு நாங்கள் லெட்டர் போடுவோம் அப்படின்னு டெஸ்ட்டுக்கு வாங்க சொன்னாங்க. அப்போ நான் டெஸ்ட்டுக்கு வரலாம் வரலான்னு லெட்டர் வரல, லெட்டர் 2 கழிச்சு தான் எனக்கு கைக்கு கிடைக்குது. ஸோ மறுபடியும் நாங்கள் சென்னைக்கு மறுபடியும் வந்தோடனே, இல்லை மறுபடியும் ரீடெஸ்ட் முடிஞ்சு போச்சு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஐயோ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் வந்து லெட்டர் எனக்கு இந்த டேட் தான் டெலிவரி ஆச்சு சார் அப்படின்னா, நாராயணன் ஒரு அவர் தான் செக்ரட்டரி இருந்தார் அண்ணன், நான் ரொம்ப மதிப்புக்குரிய அவர் போய் ரொம்ப இல்லை இதுக்காக தான் நான் வந்தேன் சொன்னோடனே. அதில் 14 பேர் சேர்ந்தோம். அப்போ இந்த லிஸ்ட்டு 14 பேர் லிஸ்ட்டு கடைசியில் என் பேரை வி கண்ணன் சேர்த்தார். போய் கட்டிட்டு போய் டெஸ்ட்டே இல்லை அப்படியா அப்படின்னு இல்லை, இந்த இன்டர்வியூ கார்டு லேட் ஆனால சேர்த்துட்டாரு. சேர்த்த உடனே ஒரு உலகமே கைக்கு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா சினிமா நம்ம கைக்குள்ளனா, என்னோடய உருவம் ரொம்ப சின்ன உருவம்னால எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் ஒர்க்குக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் அப்படியே கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டம் பண்ணி கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் நான் பேசிக்கலி வெல்டர், நல்ல வெல்டிங் கிடைப்பேன். கஷ்டத்துக்கு தெரியாமல் நம்ம ஜெயில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சென்ட்ரல் ஜெயில், ஆமாம், அந்த ஜெயிலுக்கு முன்னாடி அப்போ பிரிட்ஜ் அதை பாலம் கட்டிட்டுருக்காங்க. அந்த பாலத்தில் நான் நைட் போய் ஒர்க் பண்ணியிருப்பேன், ஒர்க் பண்ணுவேன். ஆமாம், அந்த இப்போ கூட பிரிட்ஜில் ஏறும்போது நம்ம அடித்த வெல்டிங்கில் நிற்கிறதா தப்பா நினச்சிட்டு அப்படியே ஜாலியாக பார்த்து நினச்சிட்டு போவேன். அதெல்லாம் வெல்டிங் அடிச்சிருக்கேன் நான். அடிச்சா அப்போ எனக்கு ஒரு 15 ரூபீஸ் கொடுப்பாங்க, 15 ரூபா கொடுப்பாங்க. அது வாங்கி ஒரு வீக்லி ட்ரை நைட் ஒர்க் தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம் நைட் ஒர்க், அதனால் நைட்டே ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி காலகட்டத்தில் மறுபடி நான் ஒரு என்ன குருநாதர், அப்போ யாருமே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாருமே பீக்கில் இருக்காங்க. சுப்ரமணியன் மாஸ்டர் பீக்கில் இருக்கார், விக்ரந்தரா பீக்கில் இருக்கா, ஜூடத்தர் பீக்கில் இருக்கார், ராம் எல்லா மாஸ்டரும் பீக்கில் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே நல்ல ஸ்டைலாக கரெக்டாக நம்ம எதுக்குமே லாய்க்கில் தெரிஞ்சிட்டோம். அப்படி இருக்கும்போது ராம்போ ராஜ்குமார் மாஸ்டர் ஆகிறார். ஸோ அவர்கிட்ட போய் வாய்ப்பு, பிகினர்ஸில் போனால் நம்ம எடுத்துக்குவாங்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டோம். என்ன தெரியும் கேட்டோம்னா, நான் கம்போஸ்லாம் பண்ணி பல்ட்டெலாம் அடிச்சு காமிச்சோடனே
நல்லா ஷார்ப்பாக இருக்கான் பையன் சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டார். சேர்த்து ஒரு 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 ரெண்டு மாதத்தில் அவர்கிட்ட மட்டும் தான் வேலை செஞ்சேன். இருக்கும்போது பச்சை கொடி படத்துக்காக நம்ம அண்ணா நகர் டவர்லேருந்து கீழே டைவ் பண்ணும், ஒரு ஆறாவது ஃப்ளோர் இருந்தால் ஏழாம் ஃப்ளோர் டைவ் பண்ணும். அப்போ எப்படி நான் அவங்களுக்கு அந்த பைக்கில் ஏற்றி 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 மேலே கொண்டு போது பைக்கில் இடித்து பாண்டியராசன் கீழே தள்ளுற மாதிரி கான்செப்ட். அந்த அப்போது க்யூ ஆக்ஷன் பர்ஃபெக்டாக எடுப்பாங்கல்ல, பைக் இடித்து போனால் அந்த இடிக்கிற க்யூ தனியாக எடுப்பாங்க. அப்புறம் எடுத்து க்யூ எடுத்துட்டாங்க. ஆனால் பைக்கு கண்டுபிடிக்க கேமராமேன் பைக் அங்கே தெரிஞ்சாதான் நல்லாயிருக்கும்ட்டார். ஸோ அதோடய அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் பேசேஜ் தான் இருக்கும் அதில் சுற்றி சுற்றி போகிறது. அந்த பைக் எப்படி கிராஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ என்னால் எப்படி ரன் பண்ணி நான் டைவ் பீட் எடுக்கிறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தது. உடனே கீழேருந்து கேமரா கற்றுல இல்லை அந்த பைக்கு தெரிஞ்சால் தான் லீடு கட் பண்ண முடியும்னு மாஸ்டரும் கேட்குறாரு. ஓ அப்போ நான் பைக்கை நேரம் விட்டால் எனக்கு இன்னும் டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு, நான் அதுக்குள்ளே ஸ்விங் பண்ணி பாடி அந்த பீட் எடுத்து டைவ் பண்ணணும், டைவ் ஃப்ளை ஆகணும். ஸோ அப்போ நான் போய் லெவல் பார்த்தேன், நெட்டு பார்த்தேன், ஓகே லெவலாக இருக்குது சொல்லிட்டு நெட்டில் தான் போய் கேஷ் பண்ணுவாங்க. இப்போ தான் கேபிள்லாம் வந்துச்சு, டைவ் பண்ணல. டைவ் பண்ணும்போது ஃபுல் ஸ்விங் வெளியே போயிட்டேன். வெளியே போகும்போது எனக்கு பார்க்கும்போது நெட்டை விட்டு வெளியே போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அப்போ அவங்க அந்த நெட் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிக்க போகும்போது என்னாச்சுன்னா லூஸ் விட்டனால அந்த பட்டு இம்பாக்டுக்கு பாடிட்டு மாதிரி கொம்ப பெண்ட் பண்ண என்ன உங்களுக்கு பெண்ட் ஆகி அந்த எல் டூ டிஸ்லோகேட் ஆகிடுச்சு. உடனே ரொம்ப கஷ்டமாகி போச்சு, ரொம்ப அவசரப்பட்டேன். என்னால் அதாவது எதிரி கூட வரக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த இது கீழே ஃபுல்லாக வேலை செய்யலை, எதிரி கூட வரக்கூடாதுன்னு நினச்சேன். அதுக்கு மேலே பெயின், பயங்கரமான பெயின். அதனால் என்ன ஏதாவது டாக்டர் கூட போய் நானே கத்துறேன். ஒரு டாக்டர் ஒரு ஊசி போடுங்க, பெயின் நான் தாங்க முடியல. நான் அவரு சொல்லிட்டாரு இது ரொம்ப சிவியர் கேஸ் தானே, நீங்கள் ஹெல்த் சென்டர் போயிடுங்க விஜயா ஹாஸ்பிட்டல். அப்போ நம்ம சினிமாக்காரங்களாம் அடைக்கலாம் விஜயா ஹாஸ்பிட்டல். அங்கே போய் அங்கே சேர்ந்து என்னை ஐசியூவில் வச்சுருந்தாங்க. இவருக்கு ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து என்னென்னா எனக்கு சொர்ணம் வர ஆரம்பிச்சு, பட்டு பிளாடர் ஃபுல்லாகி யூரின் வரல. ஸோ யூரின் போனால் தான் அடுத்து ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே நான் என்ன பண்ணுறது யோசிச்சிட்டே இருந்தேன். மூணு நாளாக இருந்தால் அப்புறம் என்ன நான் டெய்லி டியூப் அப்புறம் டியூப் போட்டு டியூப் போட்டு பிளாட் எடுத்தாங்க. இல்லை சார் நீங்கள் நேச்சுரல் நீங்களே போகணுன்னு முடியும். அங்கேருந்து விஜயா ஹெல்த் சென்டர் மாற்றுறாங்க ஃபோர் டேஸ் கழிச்சு, அது புது ஹாஸ்பிட்டல். விஜயா ஹெல்த் சென்டர் மாற்றினோட தான் அங்கே த்ரீ டேஸாக மறுபடியும் அவங்க டியூப் போடும்போது டியூப் போட்டும் பிளாடர் ஈரன் வரல. அவங்க எல்லோரும் பயந்துட்டாங்க என்ன கேஸ் ஒன்றுமே புரியல சொல்லிட்டு அப்படி. அப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்தாங்க, அப்போ சபரிமலைக்கு மாலை போட்டு விரதத்தில் இருந்தாங்க. ஸோ அப்போது ஏய் இப்படியே இருந்தால் இப்போ என்ன பண்ணுறது, நீ எந்திரிச்சு நட, எந்திரிச்சு நடக்க முடியாது என்ன எந்திரா சொல்லிட்டு ரெண்டு பேரும் தோளில் அப்படி தூக்கு இப்படி நிப்பாட்டினாங்க. நான் காலை லேசாக பெருவரில் ஊன்னு ஸ்ட்ராங் வந்துச்சு, ஃபுல் காலை ஒன்று இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. ஆகா அப்படி ஃபுல் காலை ஒன்று அப்படா நிற்கிறனே அப்படியே எனக்கு கான்ஃபிடன்ஸ் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக யூரின் போகுது, கடை கடைக்கு போச்சு. அப்படியே போச்சு போனோன்னா ஆனால் நான் சந்தோஷப்பட்டனும் இல்லையோ, அந்த டாக்டர்ஸ் அவ்வளோ ஹாப்பியானாங்க. ஏன்னா அந்த இவங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸ் இது, இது எப்படின்னு எங்களுக்கு தெரியலையே சொல்லிட்டு சார் அப்போ நாளைக்கு சர்ஜரிலாம் பண்ணிக்கலாம், சர்ஜரி ஒரு ரெண்டு டூ டேஸ் தள்ளி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சர்ஜரிக்கிற ப்ரிகாஷன்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நாளை உங்களுக்கு காலை ஏழு மார்னிங் சர்ஜரி சார் எதுக்குன்னு கேட்டாங்க. அந்த எலும்பு பேக்கில் வெளியே வந்திருக்கு, அதை நான் ப்ரெஷர் கொடுத்து உள்ளே தள்ளிடுவோம் அப்படின்னாங்க. உடனே ஐயோ எதுக்கு, நான் எதுக்கு தேவையில்லையே, நான் தான் நான் தான் ஒரு குழந்தை மாதிரி நடக்கிறேன். ஆனால் அடுத்து என்ன என்னோடய அது என்னமோ தெரில, நைட்டு ஒரு 11 o'clock இங்கே ஒரு தழும்பு, இங்கே ஒரு தழும்பு இருக்கு மாதிரி வந்துச்சு. ஆமாம் ஒரு அம்மா போடுவில்ல அது வந்துச்சு. அப்புறம் இங்கே வந்துச்சு, உடச்சி உடச்சி காலில் பார்த்தா உடம்புள்ள அவங்க ஒன்று இவர் சர்ஜரியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அனுப்பிட்டாங்க வெளியே. அந்த அம்மா போட்டவங்க ஹாஸ்பிட்டல் வைக்க மாட்டாங்களே வச்சுட்டாங்க. அன்னையிலேருந்து இப்போ நல்லா தான் இருக்கேன் நல்லா. ஸோ அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் தான் லைஃப்பில் இருந்து ஹோல்டுன்ற எனக்கு வருது. நான் ஒரு ஒரு 6 கிட்டத்தட்ட 1 year நான் வந்து குழந்த தான் ஆல்மோஸ்ட்டு. ஒரு ரோடை கிராஸ் பண்ண அந்த பக்கம் பார்க்கணும் இங்கே பார்க்கணும். அப்போது ஆனால் அந்த அந்த டைம் மிகப்பெரிய உதவி பண்ணது பாண்டியராஜன் சார், அவர் படத்தில் தான் நடிப்பிடிச்சு அதுக்கு நடிகர் பாண்டியராஜன் சார் அந்த படத்துக்கு ஹீரோ. அவர்தான் மிகப்பெரிய உதவி பண்ணார், அந்த 6 சாப்பாடு எல்லாம் கொடுத்து பெரிய பணம் கொடுத்தாங்க. ஸோ அப்போது நான் 6 கழிச்சு நான் கண்டிப்பாக ஸ்டண்ட் பண்ணும். நான் டாக்டர் படுக்கிறேன், டாக்டர் தான் சொல்கிறாருன்னா நீ பான்பா அப்போல்லாம் அந்த பான்பா கடை ரொம்ப ஃபேமஸ் தெரியும், அந்த போட்டி பீடா கடை சென்னையில் அதை வச்சு புழைச்சி தம்பி ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டண்ட்ன்ற மறந்துட்டார். ஏன் நான் சொன்னேன் அந்த டாக்டர் அவர் பேர் நல்ல பேர் ஆர்த்தர் நம்பர் ஒன் அப்போ அவர் மீனட் ஹாஸ்பிட்டல். உடனே சரி பாப்பா சொல்லிட்டு நான் அந்த முதுகு மறுபடியும் ஸ்ட்ரென்த் நானே கொடுப்பேன், எனக்கு தெரிய எனக்கு கிடைக்கிற அளவுக்கு கொடுத்து அந்த கிளாத்தை கட்டு நல்ல தவளை 4-5 ஃபோல்டு படி அந்த எலும்பு எப்படி இருக்குல்ல அது மேலே படிச்சு தூங்குவேன். அந்த ப்ரெஷருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகணும் நம்பிக்கை
அப்படியே தூக்கிட்டு மறுபடியும் இந்த ஸ்பைனல் கார்டுக்கு ஸ்ட்ரென்த்துக்காக எக்ஸசைஸ் பண்ணி பட் அந்த பழைய லெவல் எனக்கு இந்த ஜிம்னாஸ்டிக் பண்ண தெரியாது வராது. அப்போ வாட் நெக்ஸ்ட் மறுபடி போய் கிடைக்கும் குருநாதர் ராம்போ மாஸ்டர் போய் வந்து நிற்கிறேன். ஏற்கனவே இல்லை இன்னும் இந்த மெடிக்கல் ஷாப் மறந்தான் சாப்பிட்டு இன்னும் கேவலமாக இருக்க முடியும். திருமணம் போய் நிற்கிறேன். நிற்கும்போது அவர் என்ன பண்ணார், அவர் பிஸி ஆகிட்டார். ஆமாம் ஒரு காலத்தில் பரபரப்பான அந்த எப்படின்னு சொன்னேன்னா அப்படியா சரி வா அப்படின்னாரு. வந்தவுடனே இந்த டக்குனு குடிஞ்சு தூக்க முடியாது இந்த பொருள் எனக்கு அப்படி ஒரு இது இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா சர்ஜிக்கல் பாரிஸில் சர்ஜிக்கல் ஷாப்பில் போயிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன் இது ரொம்ப வீக் ஆச்சு இந்த விஷயத்தில் சொன்னோடனே அந்த சர்ஜிக்கல் ஷாப்லேயே சொல்கிறேன் எப்படி பிரச்சனை எனக்கு டக்குனு குடியும்ல. அவங்க ஒரு பேடு கொடுத்தேன் டைட் பேட், இது எப்பவும் போட்டுக்கோங்க தம்பி தூங்கும்போது கொண்டு கழட்டுங்க உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னு சொல்லிட்டு அது பேடு இந்த இங்கேருந்து ஸ்டீல் ராட் மாதிரி வரும் இந்த இது அது லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்னொரு முதுகெலும்பு சப்போர்ட் மாதிரி அது போட்டோன்னு ஒரு ஆல்மோஸ்ட் தைரியம் வந்துச்சு. அது வந்து குதிக்க ஆரம்பித்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சு கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அவருக்கு ஒரு நல்ல நம்பிக்கையான ஒரு ஒரு உதவியாளர் கிடைச்சிட்ட நம்பிக்கையில் எனக்கு அவர் கூட நான் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ட்ராவலில் இருந்துன்னா அவர்கிட்ட அவர் இம்மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுட்டார். என்ன குருநாதர் அப்படின்னா எப்போல்லாம் ரஷ்ஷஸ் இருக்கும் ஃபிலிம் தானே எல்லாம் எழுத்து திருத்து போட ஆர்டர் பண்ணும் ஆர்டர் போட்டு ஒரு நாள் ஆகும். அப்போ சொல்வார் கண்ணா நான் பொள்ளாச்சி போகிறேன் நீ அதை ஆர்டர் போட்டு வந்து நம்ம முடிச்சுட்டு வந்தோம் ஆர்டர் போட்டு பொள்ளாச்சி ஜாயின் ஆடும்பார். ஆனால் எடுக்கிற பையிட்ட எனக்கு தான் தெரியும் அவருக்கு எனக்கு தான் தெரியும் என் ஆர்டர் என்னன்றது அது கரெக்டாக நான் ஆர்டரை போட்டு எல்லாம் பக்காக வச்சுருவேன். அடுத்த காலையில் நான் பஸ்ஸை பிடிச்சிட்டு பொள்ளாச்சி போவேன் அங்கே சண்டை போட்டு நேற்று எடுத்து சொல்வார். அவர் அங்கேருந்து பேலன்ஸ் விட்டுட்டு மதுரைக்கு போவார் நான் அந்த பேலன்ஸ் ரிலீஸ் பண்ணுவேன். அவர் அதை முடிச்சுட்டு சென்னைக்கு வருவார் வந்தோடனே எயிட்டிங்கில் உட்காரு எயிட்டிங் முன்னாடி உட்காந்துட்டு ஒரு ஷார்ட்டை காண கண்ணாம்பார் தேடிக்கும் மறுத்து அப்படி அவரோட ட்ராவல் ஆகி ரொம்ப அனுபவங்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பித்தோன்னே அப்போ தான் இந்த புரியாத புதிர் ராமராஜ் மார் மாஸ்டருக்கும் கேஎஸ் ரவிக்கும் தான் இது முன்னாடி நிவாஸ் சார் படம் பண்ண ராஜ் ராமராஜ் சார் ஆமாம் அந்த படத்தில் ஒரு ரொம்ப அவங்க ரெண்டு பேரும் நல்லா தொடர்பு ஈராம்தாஸ் அந்த தொடர்பில் இதனால் நான் அஸ்டண்ட் தானே பின்னாடி தான் இப்போ மாஸ்டர் கூட அதில் அவர் இந்த படத்துக்கு மாஸ் புரியாத புதிர் மாதிரி ராமராஜ் மாரை ஃபைட் மாஸ்டர் பண்ணேன். அப்போது நாங்கள் அங்கே வந்து வெள்ளையத்தேவன் ராம்கி படம் நடக்குது பொள்ளாச்சியில் 30-40 ஆர்டர்ஸ் வச்சு பெரிய செட்டப்ஸ் நடக்குது. அப்போது இது ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணலாம்னு பார்த்தா ரவிக்குமார் சார் சொல்லிட்டேன் நான் பிளான் பண்ண மாதிரி 20-30 நாள் படத்த முடிக்கணும் மாஸ்டர் சாரி. அப்போ அந்த கால் புக் பண்ணி தான் பேசணும் சத்யாசோட செட்டெல்லாம் போட்டிருக்காங்க ஜெயில் செட்டு போட்டிருக்காங்க நாங்கள் சரி அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். நான் உடனே நானே மாஸ்டர் ஐடியா கொடுக்குறேன்னே அந்த படத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது இதையும் மிஸ் பண்ணக்கூடாது. அவர் புது டைரக்டர் சக்ஸஸ் ஆகிட்டார்னா உங்களுக்கு நிறைய படம் கிடைக்கும் நான் அவருக்கு ஐடியா சொல்கிறேன். அதனால் நான் போய் எப்படியாவது அவர் மேனேஜ் பண்ண நமக்கு தெரிஞ்ச நம்ம அந்த அசோசியேட் ஒர்க் பண்ணவர் தானே நான் மேனேஜ் பண்ணுறேன் அது சரி ஓகே அப்போ நீ போ அப்படின்னு சொல்ல நான் மறுபடியும் வழக்கம் போகிற பஸ்ஸு பிடிச்சிங்க வந்து இறங்கிது சார். ரெண்டு மணி போனேன் சார் எப்படின்னு கேட்டேன். இதான் சீக்கிரம் சொன்னார் மாஸ்டர் எங்கன்னு கேட்டார். மாஸ்டர் கொஞ்சம் லாக் பண்ணார் என்னவே ஸ்டார்ட் பண்ண சொல்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டார் எனக்கு வரவே முடியாது இப்போ என்ன விளையாடுறா அவருக்கு தெரியாது ஆமாம் விளையாடுறான்னு கேட்டார். நான் இல்லைண்ணே அப்படி அப்படின்னு சொன்னேன். அப்போ டே இந்த படத்துக்கு அந்த கேரக்டர் பண்ணுறதே அவர் தான்டா அப்படின்னார். நான் அப்போ தான் ஷாக்கு இது ஐயோ நான் உடனே இதெல்லாம் உடனே கம்யூனிகேட் பண்ண முடியாது இப்போ கம்யூனிகேஷனுக்கு சரி சரி ஆனால் வேணா நான் பண்ணிடுறேன் அந்த கேரக்டரை நான் உன்னை அடிச்சிருவேன் நான் அறா விட்டேன்னு வச்சுக்கோ இப்போ கிண்டல் பண்ணிட்டேன். நான் வந்து வெளியே போடாட்டேன் இது நான் ஃபைட்டர்ஸ் தான் சொல்லி நேராக வெளியே உட்காந்துருக்கேன் சைலண்டாக உட்காந்துருக்கேன். இவர் அப்படி போவார் அப்படி நம்பர் அப்படி போவார் என்னை பார்ப்பார் அந்த ஃப்ளோருடைய வாசலில் அப்படி உட்காந்துருக்கு அப்படியே உட்காந்துருக்கு அந்த சத்தியம் ஞாபகம் இருக்கணும் அந்த மேத்தில் மேக்கப் இருக்கும் அந்த திண்டில் உட்காந்துக்கும் அவரும் போய் எழுந்திருக்கிறது மணி 6 இது 6 ஈவினிங் 7:09 அவனை கூப்பிட்றா அப்படின்னாரு. இது கூப்பிட்டு சார் சும்மா சாப்பிட்டா இருந்தேன் இல்லைண்ணே நீங்கள் சொன்னால் சந்தோஷமாக சாப்பிடுவேன் அவரோட இல்லடா நீ எடு நான் எடுக்கிறேன் கண்டிப்பாக எடுக்கிறேன் சரி ஓகே ஆனால் நான் தான் ஃபைட் பண்ணுவேன் என்ன அந்த கேட்டு என்ன உங்களுக்கு நான் அவனை அப்போ நான் கிளம்பி பேசி பாருங்கண்ணே உங்களுக்கு ஃபைட் வருமா அப்படி கேட்டேன். அந்த வயசு சின்ன வயசு தானே டேய் வராதன வச்சு எடுக்கிறதாண்டா திறமை எடு அப்படின்னாரு. பாட்டி பரபரப்பு அடித்து முடித்து அதில் அவர் என்னென்ன ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம் அந்த டைரக்டர் அந்த படத்தில் சென்டிமெண்ட் சீன் வச்சுருப்பார். அவர் ஜெயிலில் ஃபைட் பண்ணுவார். ஃபைட் பண்ணிவிட்டு அந்த ஃபைட் வந்து எப்படின்னா மாஸ்க் போட்டுப்பாங்க 35 மீட்டர் இருக்குல்ல ஸ்கொயராக இருக்குங்களா மேலே ஒரு கட்டு கீழே ஒரு கட்டு ஸ்கோப்போடு சிரிச்சு கட் பண்ணிப்பார் அந்த ஃபைட் ஃபுல்லாக. அதனால் காம்போசிஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்
காம்பாக்டாக இருக்கணும். அந்த கேமராமேன் நல்லா கோஆப்ரேட் பண்ணார். சில விஷயம் தெரியாத விஷயம் நல்லா சொல்லி கொடுத்தா இப்படி பண்ணிக்கலாம். அப்படி எடுத்து 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 அவர் இந்த அவர் வந்து ஜெயில் வழியாக வெளியே வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் வந்து இப்படி திறப்பார். இந்த பேன் இந்த ஓப்பன் திறப்பார். திறக்கும் போது மேல் இது ஓப்பன் ஆகும், மேலே வெளியே ஜம்ப் பண்ணும்போது கீழே இது ஓப்பன் ஆகும். அப்போ அப்பாடா தப்பிச்சாச்சு. இல்லை கதை திரைக்கதை டைரக்ஷன் கேஸ் வைக்குமா ஃப்ரேமே அப்படி ஓப்பன் ஓப்பன் போது போட்டார். அது லைஃப்பில் நமக்கு அது தப்பிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அது அது என்ன அவர் அது ஃபைட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் ஆனவுடனே சின்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு காட்சியில் இவ்வளோ அழகாக எடுத்துட்டானே சொன்னோடனே ஒரு நாள் அப்படி வந்தார். நான் எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு எடிட் பண்ணிட்டானே இப்போ சொல்லிட்டு போவந்தானே அப்படின்னா அப்படி அப்படி சேர்த்து அவர் ரொம்ப அப்போ இப்போ சாப்பிட்டார். அவர் ரொம்ப ரஃப்பாக இருப்பார். அப்படியா சரி அடுத்த படி நீ தான்டா மாஸ்டர் போ அப்படின்னார். அப்படின்னா நான் எதுவும் காமெடி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த சேரன் பாண்டியன் ஒரு பெரிய டீம் போடும்போது என்ன சவுதி சார் சவுதி சாரும் பிடிச்சிப்பார். அது சவுதி சாரையோ அதாவது என்னையா எதுக்கு இதையா கஷ்டப்படுவேன் நல்லா தான் பண்ணுறாங்க இது அவனை போடுங்க அப்படின்னு சொன்னோடனே அதில் கிடைச்ச வாய்ப்பு தான் சேரன் பாண்டியன். பட் சேரன் பாண்டியன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாலும் என்னோடய உருவத்துக்கு கரெக்டான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல. பெரிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் கிடைக்கல. ஸோ மறுபடியும் அப்போ எனக்கு ஒரு சின்ன நான் வந்து துருதுன்னு பேசுவேன். அது இப்போல்லாம் விட்டு அப்புறம் துருதுன்னு பேசுவேன். அதில் ரவிக்குமார் சார் என்ன பண்ணி கழட்டி விட்டார் அப்படி தூக்கி விட்டார். அது இப்போ நம்ம வாய்ப்பே கிடையாது. அப்போ நேரம் நெய்யில் டெய்லி எனக்கு சவுதி சார் ஆஃபீஸ் போகிற வேலை. காலை 9 மணிக்கு பைக் எடுத்து போகிறது நிப்பாட்டணும், அங்கே டிஃபன் சாப்பிடணும், உட்காரணும். அவர் கூப்பிட்டார், அப்பா என் ரொம்ப என்ன ரொம்ப பாசமாக இருப்பார் சார் அப்பா பாருங்க இந்த செக்கப்பை மாற்றிட்டு வா அப்படிம்பார். செக்கப்பை அந்த யூகோ பேங்க் இருக்கு செக்கப்பை வாங்கி தருவேன். அந்த சர்ஜரி மேடம் சொல்லுவாங்க அந்த இந்த கேஷ் இந்த பண்ணுற கேஷை கட் பண்ணி கவுண்ட் பண்ணி பாக்ஸை கட் பண்ணி வைக்கிறது வேலை. அவருக்கு நம்பிக்கையின் பத்திரமான ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருப்பேன். மத்தியானம் சாப்பாடு வரும். இந்த வாடகை டைம் இந்த மாதம் சார் ஒரு 5000 வேணும் சார் கொடுத்துருப்பே அப்படின்னு வேறு வரும். இப்படி லைவ் உண்டு. அவரு சின்ன பேனரில் படங்கள் பண்ணிட்டு அவர் பேனரில் மட்டும் 48 படம் பண்ணியிருக்கேன் சர்ஜி சார் பண்ண பெரிய ரகம். அவருடைய மனசீக ஒரு குருன்னு எனக்கு குரு அவர் அவர் பையன் பண்ணிருக்காரு. அதனால எனக்கு மேலே அவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட். இப்போ கூட ரீசெண்டாக 3 நாள் போகும்போது ஏ எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேப்பா நல்லா இருக்கேன் சார் ஒரு கதை பண்ணிட்டு வாய் அவனை டேரக்டர் ஆகிறேன் அப்படின்னாரு. பண்ணிட்டு வரேன் சார் அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதர். அப்புறம் நான் அப்படியே போயிட்டுருக்கும்போது எனக்கு கரெக்டாக நான் அந்த ராசாவின் மனசுலன்னு ஒரு படம் நடந்தேன் சார் கஸ்தூராஜா டேரக்டர் பண்ணியா. அந்த படத்தில் அஸ்டண்ட்டை ஒர்க் பண்ணேன். அஸ்டண்ட்னா ராஜீவன் சாருக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்துக்க ரெண்டு படமே சூப்பர் ஹிட்டு. அவர் ஹீரோவாக லான்ச் ஆகிற படம் அந்த கதை இல்லை எனக்கு நல்லாவே தெரியும். அவர் கதை சொல்லும்போது நான் நின்று ராம்புராஜன் வச்சு தான் அந்த கதை சொன்னார் என்ட ராசான் மிஸ் கதை. அப்போ நான் சொன்னேன் இப்போ நான் தான் சொல்கிறேன் மாஸ்டர்ட்ட அண்ணே இந்த ஆள் கட்டு காட்டு மட்டும் இருக்கானே இவனுக்கு வேறு மாதிரி டிஃபெண்ட் ஆகணும் கையை உடைச்சான் காலை உடைச்சா சூப்பராக இருக்கணும் அப்படின்னா அது நம்ம புதுசாக டென்டாக இருக்கணும் நம்ம அந்த 1-2 எல்லாம் போட வேணும் நான் அவர் சொல்கிறேன் ராம்புராஜ் மேட்ட. ஆமாம் கண்ணா கேட்டில் அது இவர் கெட்டப்புக்கு சூப்பராக இருக்கும் இது. ஆனால் தினத்துக்கு ஷூட்டிங் போகிறோம் அது உடைக்கிறது ஓட உடைக்கிறது பீடி பத்திக்கிறது இப்போல்லாம் பீடி பத்திரிக்கை தான் கேபிள் வேணும் அது வேணும். அப்போவே நான் அவரை தூக்கிட்டு சீட் பண்ணி அந்த கட்டை அப்படி இழுத்து அப்படிலாம் பீடி பத்திரிக்கை ஷார்ட்லாம் எடுத்துட்டோம். எடுத்தோடனே அவர் ஹாப்பி ஆகிட்டார். அப்போது அரண்மனை கிளி படம் சேம் என்னோடய குருநாதர் டேட்டு கிளாஷ் ஆகுது. ஏன்னா குருநாதர் பயங்கர பிஸி ஆகிட்டார் இந்த இது பிஸியில் இருக்கார். அப்போது அவங்க அவங்க டீமில் என்ன சொல்லியிருக்காங்க யாரை மாஸ்டராக போடலாம் எப்படின்னா மாஸ்டர் டேட் கிடைக்கும் நம்ம 3 நாள் ஷெடியூல் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டோம் என்ன பண்ணலாங்கும் போது ஒருத்தர் விக்ரந்தர்மா போடலாம் சூப்பர் சூப்பராக போடலாம் அப்படிங்கிறது பீக்கில் இருக்காங்க நம்ம இல்லை இல்லை என்னுடைய பாடி லாங்குவேஜ் என்னுடைய அமைப்பு தெரிஞ்ச ஒரு பையன் தான் வேணும் அது கேரக்டர் கண்ணன் தானே அப்படின்னாரு. ஆமாம் அவன் சார் நம்ம பெரிய படம் எதுவுமே பாடலை எது இப்படி இவ்வளோ ப்ரிப்பு ஏன்னா அப்போ அந்த படம் சாங்கில் ஆடியோ ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டு கேசட்டில் அவ்வளோ பெரிய ஹிட் அது அது எப்படி அது பண்ண முடியும் சொல்லுவாங்களே எல்லாருமே சொல்கிறது தானே அது நம்ம தப்பாக சொல்லுவோம். அவருக்கும் ஒரு மார்க்கெட் உருவாக அவருக்கும் அதனால சொல்ல தப்பு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அவர் வந்து ஈக்குவல் டு ரஜினி சாருடைய பிஸ்னஸில் எவ்வளோ வந்தார் அவர். ஸோ அப்போது இல்லை இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா சொன்னோன்னா இது அவங்க பேசுகிற விஷயம் எனக்கு அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாது அது பிபி கால் பக்கத்து கடையில் நம்பர் சொன்னால் அவங்க எழுதி வச்சுக்குவாங்க போனால் நம்ம கால் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ரெட்ஸ் நாட் கேஸில் ஃபோன் வச்சுங்க உடனே நீங்கள் போவீங்களாண்ணா ரெட்ஸ் நாட் நம்மளே கூப்பிட்டாங்க மாஸ்டரில் படம் பண்ணுறாரு ஸோ இதை வேறு ஏதாவது உதவி கேட்டுக்கலாம் சொல்லிட்டு பைக் எடுத்து போகிறேன். அவங்க ஒரு தம்பி இருந்தார் இல்லை இல்லை அண்ணன் உங்களை வந்தால் ஏவிஎம் வர சொன்னார் உடனே இங்கே இந்த ஏவிஎம் போகிறேன் ராஜா சாரை பார்த்துட்டு வெளியே வர்றார் வந்துட்டு அண்ணன் வணக்கண்ணா அண்ணன் அவர் ரொம்ப வேகமாக போகிறார் நின்று பேச கண்ணா ஆஃபீஸ் வந்து நான் மத்தியானம் சாயங்காலம் 7 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடுறேன் போயிட்டார் இது அவ்வளோதான் சொன்னார். 7 மணிக்கு நான் 6 மணிக்கு உட்காந்துட்டு இருக்கேன். 7 மணி பண்ணேன் கண்ணா
உங்கள் திறமை மேலே நம்பிக்கை இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சண்டை காட்சிக்கு வேறொரு ஸ்டண்ட் டைரக்டர் போட்டால் நல்லாயிருக்கும்னு ரஜினிகாந்த் நினைத்த உண்மையா? இப்போ அது மிகப்பெரிய ஒரு ரேக்கில் அது ஒரு சேஸ் இருக்கு. இது கனல் கண்ணன் எடுப்பாரான்னு டவுட் அவருக்கு வந்துச்சு. தெலுங்கு படவுடைய சூப்பர் ஸ்டாரான சிரஞ்சீவி உங்களை லேசில் ஸ்டண்ட் மாஸ்டராக ஒத்துக்கல இல்லை? அப்படிப்பட்ட சிரஞ்சீவி நீங்கள் எடுத்த சண்டை காட்சியை பார்த்துட்டு என்ன சொன்னார்? கண்ணா இப்போ என்ன பண்ணுற தெரியுமா அப்படின்னாரு. சொல்லுங்க என்ன பண்ணுங்க. நான் ஒரு ஃபோன் போட்டு தரேன். யாருக்குண்ணே? சந்திரபாபு நாயுடுக்கு அப்படின்னாரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் stunt.talkies.co.